மச்சான், இனி நாள் நல்லா இருக்கு. அந்த மில் ஓனருக்கு அப்படியே அந்த லீஸ் பணத்தை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம் ராஜபாண்டி, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி வரமா. என்னண்ணே மில்லு டிராக்டர்னு கலக்குற, எனக்கே புள்ள இருக்குதுண்ணே. என் செல்லக்குட்டியை கல்யாணம் பண்றதுன்னா சும்மா நினைச்சியா? என் செல்லக்குட்டிய நான் ராணி மாதிரி வச்சுக்கிறதுக்கு முதல்ல நான் ராஜா மாதிரி இருக்க வேணாமா? பொண்ணி நீ வேணா பாரு, இந்த மில்லு டிராக்டர்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரு இனிமேல் தான் இருக்குது. என்னப்பா சொல்ற? ராஜபாண்டி இந்த வாங்கிக்கோ. மச்சான் இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கொடு. சரியா? சரிப்ல நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரி சரி மா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. கமலா நீ போய் ரெடி ஆயிட்டு வா. பெரிய தண்ணிங்கள் போங்க. போமா? மாமா உட்கார். மாமா உட்கார். சரி மாமா, சூச்சப்படாத வா, உட்கார். உட்காருங்க. அரிசியை கழுவி வெள்ளத்தை உடைச்சு உள்ள போடு. சரி மா, போடு மா. சரி மா. டேய் என்னடா குச்சி குச்சியா விறகு கொண்டாந்து இருக்கே? இது எப்ப எரிஞ்சு எப்ப பொங்கல் வச்சு இறக்குறது? ஆமா ஆமா, பெரிய பெரிய விறகு வச்சு சக்கரை பொங்கலை வச்சு இறக்கிட்டாலும் அத நாங்க தின்றுபுட்டு நாக்கு தித்திச்சுடும். ஏண்டா அடுபட்ட பயல, நான் வைக்கிற சக்கரை பொங்கலுக்கு என்னடா குறைச்சல? சக்கரை தான் குறைச்சல். சக்கரையே போடாம சக்கரை பொங்கலை எப்படி வைக்கிறதுன்னு வாங்கிட்ட தான் கத்துக்கணும். அப்பத்தா போன பூஜைக்கு சக்கரை பொங்கல் வச்சைய, அது சக்கரை பொங்கலா இல்ல புளியோதரையான்னு ஊருக்குள்ள கொள்ளை வேற ஒரே குழப்பத்துல அலையறாங்க. எலே சும்மா வல விளங்காத, வேலைய பாருடா. சரி சரி, எடுபடி வேலை பாக்குறதுக்கு தானே நான் இருக்கேன். ஐயா கொஞ்சம் இங்க வாங்க. வாங்க தம்பி வாங்க. ஐயா நம்ம ராஜபாண்டி இருக்கான்ல, அவன் வாழ்க்கையில முதல் முதல்ல முன்னேறணும்னு ஆசைப்பட்டு டிராக்டர் மில்லுன்னு இறங்கிருக்காப்ல. நீங்க தான் சிறப்பா இந்த பூஜையை பண்ணி அந்த அம்மனோட ஆசீர்வாதம் அவனுக்கு என்னைக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். சரிங்களா? சரிங்க தம்பி, சிறப்பா பண்ணிரலாம். சாமி இப்போ டிராக்டர் வாங்கின கையோட சீக்கிரமா ஒரு கார் வாங்கிடணும்ப்பா. கார் எதுக்கிட்டாம அவன? அதெல்லாம் நிலத்துல வச்சு ஓட்டி உழ முடியாதுராம அவன. நக்கல்பா ரொம்ப உனக்கு. நான் கார் வாங்கணும்னு சொன்னது என் செல்லக்குட்டிக்காக. நாளை பின்ன என் செல்லக்குட்டி அவங்க அண்ணனை பாக்குறதுக்காகவோ இல்ல கடத்தரு போறதுக்காகவோ கார்ல போனால ரோட்ல அவ கால் படவே கூடாது. ஏண்டாம அவன நல்லா தூருனா 4-6 ஏக்கர் நிலமா இருக்கு. இருக்கத்த 4 தெருவுதான், நடந்து போனாவே முடிஞ்சிடும். கார் எல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? இல்ல குட்டிமா. ஐயோ என்னாச்சு? கண்ணல தூசி போட்டுச்சா? என்ன பிளாச்சு? ஏய் கண்ண காட்டு துளசி, காட்டு கண்ணுல தான் பட்டிருக்கோம். துளசி காட்டுன்னு சொல்றல, கையேடு. ஐயோ போயிடுச்சா? இரு அப்படியே வலிக்குதா? ஏ இரு ஒரு நிமிஷம் இரு. இந்த பாரு, இந்த கண்ணில் நெருப்பு தூசி பட்டுச்சுன்னு வச்சுக்கியன், கண்ணில் தூசியை ஊதிட்டு தண்ணியில் கழுவுனா சரியா போயிடும். ஆ பொண்ணி போய் தண்ணி எடுத்துருவா. இரு இரு கண்ணை காட்டு. இரு இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். ஆமாம், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? எழுந்துரு முதல்ல, எழுந்துறேன். கண்ணில் தூசி போடுற அளவுக்கு யார் இந்த வேலையை கொடுத்தது? மா தொழில் சேர்ந்த மாதிரி வேலை பார்க்க விட்டு நீ சும்மா இருக்கிறியா? இப்பயே மாமியார் குடும்பம்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இல்லடா பேசாத, சும்மா இரு. துளசி கண்ணில் ஏதாவது பட்டுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அம்மா தான் வருமா இல்ல அப்பா தான் வருமா? நீ பொங்கல் வைக்க வேண்டியதானே, நீ பொங்கல் வச்சா சாமி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுமா? இந்த மாமியார் குடும்பம்லாம் நம்ம வீட்டுல நடக்காது, அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. பா சொல்லி போனாடிக்கிட்ட.
வீட்டுக்கு வர மருமகள கொடுமைப்படுத்துறியா நீ? மாமா வாங்க வாங்க. உனக்கு இருக்குது ஒரு நாள், அது தொலைச்சு அது கூட கண்ணில் எடுத்து போடு, கண்ணில் அந்த தூசியை கழுவிடு. அப்படியே துளசி உள்ளங்கையில் எடுத்துக்கோ. அப்படிதான் மெல்ல வாங்க மாமா. என்ன ராஜபாண்டி? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. இப்ப பாத்தீங்கல்ல ராஜபாண்டிய எவ்வளவு பாசமா இருக்கான். இப்ப நடந்ததை பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மாமா. துளசி அண்ணன் சொன்ன உடனே நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன். ஆனா என்ன விட 1000 மடங்கு ராஜபாண்டி துடிச்சு போய் ஓடி வந்ததை பாத்தீங்களா மாமா? என் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா நான் எப்படி பதறி போவேன்னு உங்களுக்கே தெரியும். அதே பதட்டத்தையும் பயத்தையும் நான் இப்ப ராஜபாண்டி கிட்ட பார்த்தேன். என்னோட பாசத்தோட மறு உருவமா தான் ராஜபாண்டி என் கண்ணுக்கு தெரியறான். என் மனசு அப்படியே நிறைஞ்சு போயிடுச்சு மாமா. அப்படியே வச்சு கண்ணில் அப்படியே சுத்த அப்படியே. அப்படிதான் தெரியா போச்சா? கவனமா இரு, கண்ணு ரொம்ப முக்கியம். இந்த பொண்ணி இப்படி வா இங்க உக்காரு. மாமா துளசி கண்ணில் தூசி பட்டதுக்கே இப்படி துடிச்சு போயிருக்கானா, காலத்துக்கும் அவன் கண் கலங்காம பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு மாமா. இது போதும் மாமா எனக்கு. இதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டேன். ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. யார் பதறது? பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கு. அவ கண்ணில் நல்லா பார்த்து பாத்துட்டு இருக்கு. புலி அத எடு. இந்த ரெண்டு ஜாதகமும் ஒண்ணு சேர முடியாத, ஒண்ணு சேரக்கூடாத ஜாதகம்ங்க. ஏன் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்றீங்க? நீரும் நெருப்பும் எப்படிங்க ஒண்ணு சேர முடியும்? என்ன மாமா, நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா நிக்கிறீங்க. என்ன என்ன விஷயம் மாமா? ஒண்ணு இல்ல மாப்பிள, எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா அது கூட நம்பிக்கையா இன்னைக்குமே ஆயிடக்கூடாது. என்ன மாமா சொல்றீங்க? இல்ல மாப்பிள, நான் என்ன சொல்ல வரேன்னா, ராஜபாண்டி இந்த மாதிரி நடந்துக்கிறது ஒண்ணும் புதுசு இல்லையே. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தடவை இப்படி நடந்திருக்கானே, நம்ம எல்லார் மனசுலயும் நம்பிக்கை கொடுத்திருக்கானே. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரியும் அவமானப்படுத்துற மாதிரியும் அடிச்சாட்டியம் பண்ணிருக்கான்ல. நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவசரப்பட்டு ராஜபாண்டி மேல முழு நம்பிக்கை வைக்காத. அவன் திருந்தர மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்த கூட செய்வான். நல்லா இடி. இடிக்கவே முடியலடா. வெள்ளத்தை நீயே சாப்பிடறாத. பக்கத்துல போயிட்டு வர. நீ சும்மா இருச்சு. நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். ஆனா இவரு என் மவனம் பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரிஞ்சுதான் அவனை. எனக்கு என்னாச்சு? ஏங்க என்னங்க பிரச்சனை? கேக்குறாங்கல்ல சொல்லுங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு குட்டைய குழப்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு வாய் அடிச்சுட்டு நிக்கிறீங்க? சங்கரபாண்டி புரியாம வார்த்தைய விடாத. யாரையா வார்த்தை விட்டாங்க? நானா இல்ல நீயா? என் மகன் மேல நம்பிக்கை வைக்காதன்னு சொல்ற அளவுக்கு இவன் என்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணிருக்கான்? நாக்கு மேல பல்ல போட்டு அப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படியா மனசு வருது? இப்போ என்ன, ஏன் இப்படி கோவப்படுற? ஆரம்பத்துல இருந்தே பெரிய சந்தேகப்படுறதுதான் வேலை. அதனால நான் மோசமா போயிட்டேன் இல்ல நாசமா தான் போயிட்டேன்? பெரியப்பா நீங்க என்ன சந்தேகப்பட்டே இருங்க பெரியப்பா, நான் சாதிச்சுட்டே இருக்கேன். ஆனா ஒண்ணு, கடைசியில தோக்க போறது நீங்க தான். நான் தோத்து போக மாட்டேன்டா. தோத்து போறது நீயும் உன்னை கட்டு.
என்ன சொல்ல ஏதோ சொல்ல வந்தது அப்படியே வாய் முட்ட சொல்ல சொல்ல மனசு வரலையா சொல்லியா நான் சொன்னா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்கடா ஜோசிய சொன்ன உண்மையை நான் சொன்னா அது உங்க எல்லார் மனசிய சுட்டு சாம்பல் ஆக்கிடும் பெரியதா நீங்களே இப்படி பேசலாமா எதுக்கு துளசிய என் மாவன் கட்டி கூடாதுனே நீங்க ஏன் உள்ள விரோதமா இருக்கீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியவேல நீங்க ஒரு பையனை பெத்து வெச்சி அவனை துளசிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சா அதனால ராஜபாண்டிய பத்தி இல்லாதது பொல்லாதையும் சொல்றீங்கனா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு நீங்க பெத்து வெச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அத சின்ராசுக்கு கட்டி குடுக்க போறீங்க அதுக்கு நாங்க ஏதாவது தட சொன்னமா அப்படி இருக்கறப்ப நீங்க மட்டும் ஏன் மவனே துளசிய கட்டி கூடாதுன்னு இவ்ளோ வன்மம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒண்ணே இடஞ்சல் பண்ணல யா மருமக வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் என்னமோ மகனை பத்தி நான் இல்லாத நீ போலன்னு சொன்னதா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கே இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை உன் மவன் எங்க முகத்துல கறிய பூசல அப்ப நாங்க ஏமாந்து நிக்கலையா இன்னொரு தடவை அப்படி எதுவும் ஆயிட கூடாதுன்னுதான் என் மாப்பிள்ளைய நான் உஷார் பண்ண அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா அத பத்தி எனக்கு கவலை இல்ல பெரியப்பா அப்பா கிடக்குறாரு நான் உங்களை எதுவும் தப்பா நினைக்கல நீங்க எது சொன்னாலும் அதை நான் நல்லதுக்காகவே எடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்ல துளசிக்கும் எனக்கும் கலன் நடந்ததும் நான் அவளை எப்படி இந்த உள்ளங்கையில வச்சு தாங்குறேன்னு நீங்க பாக்க தானே போறீங்க துளசிக்கு ஒரு உதாரண புருஷனா நான் வாழ்ந்து காட்டனா இல்லையான்னு மட்டும் பாருங்க பெரியப்பா என்னப்பா கரெக்டா கேங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத பிரச்சனை எல்லாம் அடிய கமலா ஒல அடங்கினதுக்கு அப்புறம் எரியற விறக ஏண்டி சொருகிற நிறுத்திடு பாட்டி பட்டை கலவு மாமா இங்க பாருங்க பொங்கல் வச்சு பூஜை பண்ண வேண்டிய இந்த நேரத்துல எதுக்கு வீணா இந்த பிரச்சனை மாமா சொந்த பந்தம்லாம் ஒண்ணு சேர்றப்ப ஏதோ முன்ன பின்ன வார்த்தை விடுறதெல்லாம் சகஜம் அதனால அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் உங்க எல்லாரையும் நான் பொதுவா கேட்டுக்கிறேன் யார் மனசுலயும் எதுவும் வச்சுக்காதீங்க சந்தோஷமா பொங்கல் வச்சுட்டு போவோம் சரியா சரிங்களா தயவு செஞ்சு வாங்க மாமா அப்பத்தா வாங்க போலாம் வாங்க வாங்க போலாம் பாத்துக்கலாம் பெரியப்பா தானே வாங்க அப்போ என்ன தண்ணி ரெடியா இருக்குல்ல எல்லாம் ரெடியா இருக்கு மவனே ஓகே என்ன ராஜா பண்டி இதெல்லாம் அதுவா மச்சான் ஒரு சின்ன வேண்டுதல் வேண்டுதலா ஆமா மச்சான் உனக்கே தெரியும் நான் ஊதாரியா சுத்திட்டு இருந்தப்ப நான் கோயிலெல்லாம் ஒரு நாள் வந்தது இல்ல இவ்வளோ சாமின்ற நம்பிக்கை கூட எனக்கு கிடையாது ஆனா நீ துளசி அந்த சிங்கப்பூர்காரனுக்கு நிச்சயம் பண்ண அன்னைக்கு நான் நம்பாத தோ இந்த சாமி கிட்ட தான் வந்து நின்னேன் எல்லா நம்பிக்கையும் போனதுக்கு அப்புறம் கடைசியா மனுஷன் இங்க தானே வந்து நிக்கணும் அப்படிதான் நானும் வந்து நின்னேன் எப்படியாச்சும் என் துளசிய என் கூட சேர்த்து வச்சிடணும்னு கலங்கி போய் நின்னேன் அப்படி மட்டும் நடத்தி காமிச்சிட்டா இதே கோயில்ல 101 தடவை அங்க பிரதட்சிணம் பண்றேன்னு சொல்லி நான் வேண்டுதல் நிறைவேற்றுறேன்னு சொன்னேன் நான் வேணா மாதிரி நீங்க எல்லாருமே துளசி எனக்கு கட்டி தரேன்னு சம்மதிச்சிட்டீங்க நான் கேட்டத சாமி நிறைவேற்றிச்சு அதே மாதிரி நானும் அதை நிறைவேற்றுறதுனா சரி அதான் மச்சான் இப்படி ஒரு நல்ல நாள்ல சொன்ன மாதிரி நிறைவேற்றலான்னு பார்த்தேன் சரி ராஜபாண்டி அதுக்காக 101 முறை இது செய்யணுமா என்ன மச்சான் துளசி எனக்கு கடைகிறானா 101 சுத்த என்ன 1001 சுத்தே சுத்துவேன் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல மச்சான் என்ன ராஜ பாண்டி அது இவ்வளவு பெரிய தழும்பா இருக்கு அது ஒண்ணும் இல்ல மச்சான் ஒரு நாள் துளசி எனக்கு கிடைக்க மாட்டானே அம்மா சொல்லிச்சு எனக்கு ஆத்திரம் தாங்கல அதான் ஒரு வேகத்துல 60 எடுத்து கீறிக்கிட்டேன்
என்ன ராஜபாண்டி இப்படி எல்லாம் பண்ற? மச்சான், அதெல்லாம் அப்ப மச்சான், துளசி எனக்கு கிடைக்க மாட்டான்ற ஒரு புத்தி கெட்ட நேரத்துல நான் அது பண்ணிட்டேன். ஆனா அந்த மொரட்டு ராஜபாண்டி எப்ப நீங்க எனக்கு துளசிய நிச்சயம் பண்ணீங்களோ அப்பவே போயிட்டான், இந்த உடம்பு விட்டே போயிட்டான். எப்போ தனிய நிறுத்து, ரெடினா ஊத்தலாம் மேல. மாமா ஒரு நிமிஷம் இருக்கு. மாமா குட்டிமா, உனக்காக தான் ராஜபாண்டி வேண்டுதலே பண்ணிருக்கான். நீ வந்து தண்ணி ஊத்துனாதான் வேண்டுதலை நிறைவேற்ற இவங்களோட மனசும் நிறையும், சாமியோட மனசும் குளிரும். குட்டிமா வா. மாமா குட்டிமா கிட்ட கொடுங்க. சரி வா, சொல் வா. மாமா வா. சரிண்ணே. காலத்துல எந்த ஆம்பல் இப்படி எல்லாம் அங்க பிரதர்ஷனம் செய்வாங்க? ராஜபாண்டி என்ன உண்மையிலேயே திருந்திருச்சு. மா, அப்பாவை அனாவசியமா அண்ணனை சந்தேகப்பட்டு ஏதாவது பேச வேண்டாம்னு சொல்லுமா. அடியே, நீ ஒருத்தி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டு இருக்க. அவன் ராத்திரி பூரா நல்லா கண்ணு முழிச்சு பழைய சிவாஜி படங்கள்லாம் பாத்துட்டு வந்து மாத்தி மாத்தி நடிப்பை கொட்டிட்டு இருக்காண்டி. இந்த நடிப்பெல்லாம் எதுக்குங்கிற? சென்ராசியும் துளசியும் கவுக்கறதுக்காக தான். அடியே, கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் சாயம் வெளுக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. சாயம் வெளுக்க போறது என் பையனுக்கு இல்ல, உங்களுக்கு தான். இப்பதான் அலையடிச்சு ஓஞ்ச மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? உண்மைய சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்கு, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? எதுவாலையோ நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் உன் மவனோட புத்தியும் குணமும். அத மட்டும் நிமித்திர முடியுமா? போதும் கமலா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. உங்க எல்லாரும் முன்னாடி என் பையன் வாழ்ந்து காட்டுறானா இல்லையான்னு பாருங்க. வாழ்ந்து காட்டிட்டாலும் அத்தை பேசாம இருக்க மாட்டீங்களா? சந்தோஷத்துக்காக சாமி கும்பிட வந்துட்டு இப்படி சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு இருக்கலாமா? அண்ணனுக்கு தெரிஞ்சதுனா மேற்கொண்டு அமைதியா இருக்காது. பேசாம இப்படி வா அத்தை. அத்தை வா. அத்தை செல்லத்தாய் வா. குடுத்த நல்ல புண்ணா கேக்கிட்டல மா, சும்மா இருந்தாதான் உனக்கு என்ன? துளசி தண்ணிய ஊத்துமா. பாத்துடா, அப்படி சாமி நல்ல வேண்டியப்பா. பாத்து பாத்து
பொங்கல் ரெடி ஆயிருச்சு எடுத்துட்டு வரேன் சரிதா சர்வத்துல தண்ணி வச்சிட்டு நிக்கிற குடு என்ன துளசி பாக்குற ராஜபாண்டி அண்ணன் உன் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பார்த்து உன் மனசு கலங்குதா உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது துளசி ஒரு பக்கம் உன் மேல அளவில்லாம காதல வச்சிருக்கிற வெற்றி இன்னொரு பக்கம் தோ வெள்ளந்தியான காதல காட்டுற ராஜபாண்டி அண்ணன் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு உன் மேல அன்ப காட்டுறப்போ உனக்கு அது சங்கடமா தான் இருக்கும் ஆனா இதுல நீ யார் பக்கம் நிக்க போறங்கிறது தான் கேள்வியே சரி துளசி யாரோட அன்புக்கு தான் நீ சரின்னு சொல்ல போற வெற்றியா இல்ல ராஜபாண்டி அண்ணனா இவங்க ரெண்டு பேரும் என் மேல காட்டுற அன்பை விட என் அண்ணன் என் மேல காட்டுற அன்புதான் எனக்கு பெருசு அதனால அது யாரு கை காட்டுதோ அதுக்குதான் நான் சரின்னு சொல்லுவேன் இப்போ நீ ஏதாவது சொல்லி சமாளிக்கிற பாரு எனக்கு என்னமோ உன் அண்ணன் கை காட்டுறத விட அந்த சாமி கை காட்டுறவரைதான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு தோணுது நான் சொல்லல சாமி கை காட்டுற ஆளு தோ வந்துட்டா இருப்பாரு Thank you.